Hello friends, welcome to my channel Ungu Boutique. நம்ம சேனலை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. தென் பக்கத்துல இருக்க notification bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற वीडियोस எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ எப்படி फ्रंटல ஒரு patch work மாதிரி border piece வந்து patch work-ஆ ரெடி பண்ணி எப்படி நம்ம ஒரு tunic top ஒரு jean top வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கறது வந்து பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 1 meter lining cloth வந்து நான் வந்து எடுத்துர்க்கேன். சோ lining cloth வந்துட்டு double fold பண்ணியிருக்கேன். சோ 4 layer இருக்கும். கீழிருந்து மேலே வந்துட்டு எனக்கு ஒரு 26 இன்ச்சஸ் டாப்போட ஹைட் வந்து எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அதை கீழேருந்து மேலே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் கீழேருந்து மேலே பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து நமக்கு அந்த லைனிங் பீஸோட சீல்டு எட்ஜஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் சேம் அதே கிளாத்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ ஃபோல்டட் எட்ஜ் ஓப்பன் எட்ஜ் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபோல்டட் எட்ஜ் நம்ம மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஷோல்டரோட விட்த் வந்துட்டு 6 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். தென் நெக்கோட விட்த் வந்துட்டு 3 இன்ச்சஸ் வச்சுக்க போகிறேன். நெக்கோட டெப்த் வந்துட்டு 4.5 இன்ச்சஸ் நான் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ரவுண்ட் நெக் தான் நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா பா நெக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு ரவுண்ட் நெக் வச்சுட்டு அந்த பேட்ச் ஒர்க் வந்து அந்த டிசைனை வச்சால் தான் நமக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஷோல்டர் பாயிண்ட்ல வந்துட்டு ஆம்ஹோல் டெப்த் வந்து 7 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். செஸ்டோட விட்த் வந்துட்டு 10 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு ஆம்ஹோல் கர்வ் வந்து போட்டு விட்டுக்கலாம். ஸோ அப்படியே இதை நீட்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வேஸ்ட்லையும் மார்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டோட ஹைட் வந்து 14 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு இது சைடில் இருக்க அகலம் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா பெட்டர் நீங்கள் ஃபுல்லாக வேஸ்ட்டோட அளவு வந்து மார்க் பண்ணாமல் உங்களுக்கு ரெடி லென்த்தை வந்து நீங்கள் லாஸ்ட்டில் தப்போல. ஸோ அப்போ மட்டும் நீங்கள் அப்படியே கர்வ்டாக நீங்கள் வந்து தச்சு விட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நான் அப்படியே விட்டுட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டியூட்டோரியலுக்காக நான் இது வந்து பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் சைடில் இருக்க எல்லா கிளாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி சேம் அதே மாதிரியே ஒரு எல்லோ கலர் இந்த மாதிரி என்கிட்ட இருக்க ஒரு பாலி சில்க் காட்டன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த சில்க் காட்டன் மாதிரி இருக்குது அந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சேம் அதே மாதிரி கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கு, 4 லேயர் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரிமைனிங் இந்த மாதிரி ஒரு பீஸ் இருந்துச்சு. இதில் வந்து நான் தனித்தனியாக வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ண கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் தான் இந்த டூனிக் டாப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு டூனிக் டாப் வந்து ஜார்ஜெட்டில் வந்து எப்படி பண்ணலாம் நான் வந்து காமிச்சிருக்கேன் ஃப்ரண்ட்டில் ப்ளீட் வச்சுட்டு. ஸோ கண்டிப்பாக அதுவும் பாருங்கள். இல்லை ஸ்லீவோட ஹைட் வந்து 10 இன்ச்சஸ் வச்சுக்க போகிறேன். விட்த்தும் 10 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ ஓப்பன் எட்ஜஸில் 3 இன்ச்சஸ் இறக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாட்டம் ஸ்லீவ் 7 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு அந்த ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு அங்கே எங்கேயுமே கிளாத் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ஒரு ஸ்லீவும் தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்லீவுக்கு வந்து ஆல்ரெடி பார்டர் இருக்க மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பார்டர் வேணும் இருக்குது அப்படின்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ அப்படி இன்னொரு கிளாத்லேயுமே இந்த மாதிரி ஸ்லீவோட அளவு வந்து எனக்கு கரெக்டாக வர மாதிரி பார்த்துட்டு இதை ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பார்டர் பீஸ் வந்து இருக்குது, அதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங்க்கு போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி டாப் பீஸ் வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். பேக் பீஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ்க்கு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம்ல, பேக் பீஸ் இப்போ ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாரீ பீஸ்க்கு மேலே லைனிங் பீஸை வச்சுக்கிறேன். நான் வச்சுக்கிட்டு ஃபுல் ரவுண்ட் நெக்கையுமே நம்ம வந்து போட்டு விட்டுக்க போகிறோம். நீங்கள் தனியாக இப்போ கிளாத் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1.5 மீட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ இதை அப்படியே நம்ம இந்த சாரீ பீஸில் இருக்க நெக்கோட ரவுண்ட் இருக்குல்ல அதையும் கட் பண்ணி விட்டுட்டு இந்த லைனிங் பீஸை வந்து ராங் சைட் திருப்பி விட்டுட்டு நம்ம சாரீ பீஸ்க்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு சப்போஸ் டோரி வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து போட்டிருக்கோம். லட்கன் டிசைன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். இது மாதிரி லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் ராங் சைடில் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக வந்துட்டு பேக் பீஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ராஸ் மட்டும் நான் கட் பண்ணி விட்டுப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட சாரியை வந்து ரியூஸ் பண்ணிக்கணும், இல்லை டூனிக் டாப் வந்து ரெடி பண்ணணும், ஜீன் டாப் பண்ணணும், குழந்தைக்கு மாமன் டாட்டர் காம்போ ரெடி பண்ணணும்னு சொன்னால் நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க ப்ரீவியஸ் வீடியோஸும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பேக் பீஸ் ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ சேம் அதே மாதிரியே இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கு ரெடி பண்ணிக்க போகிறோம்.
பட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்டர் பீஸ் எடுத்துக்கிறேன். மேலேருந்து உங்களுக்கு அந்த பேட்ச்சுக்கு வந்து எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் 11 இன்ச்சஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் சைடில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பார்டரோட விட்த் வந்து கம்மியாக இருக்குல்ல, ஸோ அதுக்காக. ஸோ நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் மேலே இன்னொரு பீஸ் வந்து வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். முக்கியமாக நல்ல பக்கம் நல்ல பக்கமும் பார்க்கணும். ஸோ அப்படியே இது விரித்து விட்டுக்கலாம். விரித்து விட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது நடுவில் நீங்கள் போட்லி பட்டன் அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா கூட பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மாமன் டிட்ருக்காம வீடியோவில் வந்து அது காமிச்சிருக்கோம் எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி. ஸோ இது மாதிரி கீழே வந்து சென்டர்லேருந்து அந்த பக்கம் இந்த பக்கமும் 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு மேலே கார்னரோட சேர்த்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி அப்படியே டயகனலாக போட்டுக்கலாம். சப்போஸ் மேலேயும் உங்களுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னா மேலேருந்து நீங்கள் எவ்வளோ டாட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ இன்ச்சஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை ரவுண்டாக வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து ஒரு பா ஷேப்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அதோட கீழே இருக்கிற அந்த டவுன் பார்ட்டு இந்த மாதிரி ராங் சைடு பார்த்து ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு சைடு இருக்குல்ல, அந்த ரெண்டு சைடையுமே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டு சைடையுமே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ பேட்ச் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ராங் சைடு வந்து எதுவுமே, அந்த ரா எட்ஜ் வந்து எதுவுமே மேல் பக்கம் பார்க்கும்போது தெரியக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சீல்டு பண்ணிக்க போகிறோம். டபுள் ஃபோல்டு பண்ண வேண்டாம், ஏன்னா டாப் பீஸோட அட்டாச் பண்ணுறதுனால நமக்கு இது வந்து நீட்டாக வந்து சீல்டு ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம பேட்ச்சு. இதை ஃபஸ்ட் நம்ம லைனிங் பீஸோட அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டாப் பீஸோட சென்டர் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சாரீ பீஸ் மட்டும் எடுத்துருக்கோம், சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த பேட்சோட சென்டரும் அந்த கிளாத்தோட சென்டரும் நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது வந்து சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே நீங்கள் இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். அப்படியே சைடில் அந்த பா ஷேப் இருக்குல்ல, ஸோ அது அந்த பா ஷேப்புக்கு அப்படியே நீட்டாக நம்ம வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இந்த டாப் ஸ்டிச் போடும்போது நீட்டாக ஓரமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்து கிடச்சிரும், தூக்கிட்டு இருக்காது எங்கேயுமே. ஸோ நீட்டாக வந்து கிடைக்கும். அப்படியே ரெண்டு சைட்லேயுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாஸ் ஷேப் பண்ணுறதுனால நீங்கள் வந்து நெக்கு ரவுண்ட் நெக் வச்சிங்கன்னா தான் ரொம்ப நல்ல எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பீஸ் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் லைனிங் பீஸை வச்சு நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரியே லைனிங்கோட சென்டர் பீஸும் அந்த பேட்ச் ஒர்க்கோட சென்டர் பீஸும் ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு இந்த இந்த நம்ம பேட்ச் ஒர்க் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட நல்ல பக்கம் இந்த பேட்ச் ஒர்க் வச்சுருக்கோம்ல அதுதான் நல்ல பக்கம். ஸோ அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜார்ஜர் சைடில் வந்துட்டு எப்படி நம்ம ஃப்ரண்ட்டை வந்து நீட்டாக ப்ளீட் வச்சு ஒரு சூப்பரான டுனிக் டாப் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் எப்படி நம்ம ஆம்கோ சைடு எல்லாமே சீல்டு பண்ணலான்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோலேயும் கண்டிப்பாக அதை நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் ஜார்ஜர் சைடில் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க ப்ளீட்டட் டிசைன் வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ராங் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ரெண்டு சைட்லேயுமே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதோட லைனிங் பீஸையும் அந்த சாரீ பீஸையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இதுக்கு முன்னாடி இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேக் பீஸை வந்து அந்த ரெண்டு ஷோல்டர் பீஸ்க்கும் நடுவில் இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அப்படி அட்டாச் பண்ணும்போது நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் வந்துட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு எல்லா லைனிங் பீஸையுமே நம்ம ராங் சைடு பரட்டி போட்டு விட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ராங் சைடில் பரட்டி போட்டு நம்ம பேக் பீஸ் ரெடி பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எப்படி கீழே பார்டர் வந்து நம்ம சீல்டு அட்டாச் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டாப் பீஸோட ராங் சைடை ராங் சைடு மேலே பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ராங் சைடுக்கு மேலே பார்டர் பீஸோட நல்ல பக்கம் இருக்குல்ல, அதை அப்படியே கவுத்தி போட்டு வைங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ டாப் பீஸோட ராங் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி பார்டர் பீஸும் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பார்டரோட ஒரு எண்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு அப்படியே பார்டரை வந்து ரைட் சைடு திருப்பி விட்டோம் அப்படின்னா பார்டரோட நல்ல பக்கம் வந்து மேலே பார்த்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ அந்த பார்டருக்கு கீழே பாட்டம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு அமுங்கின மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம டாப் ஸ்டிச் வந்து போடுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ராங் சைடில் பார்டரில் பின்னாடி பக்கம் ஏதாவது நூல் பிரிஞ்சு வர்ற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு இருக்காது.
ஸோ இப்போ அப்படியே பார்டரோட மேலே இப்போ எண்டு இருக்குல்ல, அதை ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணணும். பட் எனக்கு இந்த பார்டர் வந்து ஃபோல்டு பண்ணி பைப்லைன் ஒர்க் வச்சு வந்துச்சு. ஸோ அந்த பைப்லைன் ஒர்க்கை மட்டும் நான் வந்து எடுத்து விட்டுட்டேன். அது வந்து ஒரு ரெட் கலரில் இருந்துச்சு, அது ஆடாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். மேலே எனக்கு வந்து ஃபோல்டடாக தான் இருக்குது. உங்களுக்கு ஃபோல்டடாக இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோல்டு பண்ணி இப்போ நான் போகிற ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டு பண்ணி பண்ணணும். அப்படின்னா தான் நீட்டாக இருக்கு. எனக்கு ஆல்ரெடி அந்த பார்டர் வந்து ஒரு ஃபோல்டாக தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பேட்ச் ஒர்க்குக்கும் அந்த பார்டருக்கும் உங்களுக்கு நீட்டாக வந்து காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட நல்ல பக்கமும் டாப் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அட்டாச் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜார்ஜட் டாப்பு ரெடி பண்ணுற வீடியோ இல்லை மாமரட் இருக்காமல் ஒரு பிளைன் ஜார்ஜட் சைடில் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஃபுல் குர்த்தாவே நம்ம ராங் சைடில் வந்து சீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து காமிச்சிருந்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு மெத்தட் நான் வந்து சொல்லி காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப லாங் பேக் ஒரு நார்மல் மிஷினில் எப்படி நம்ம ஓவர்லாக் ஹேக்ஸ் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் எது ரொம்ப கன்வீனியன்ட் மெத்தடோ அந்த ஓவர்லாக் மெத்தட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட ஜிக்ஸாக் ஃபுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கூடன்னு இல்லை, கண்டிப்பாக நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஜிக்ஸாக் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக் இல்லாதவங்க இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை அப்படியே விரித்து விட்டு இப்போ நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணது ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ நம்ம வந்து ஸ்லீவ் போட்டோம்னா உறுத்தும். ஸோ இதை அப்படியே நம்ம ராங் சைடு ஸ்லீவ் பீஸையும் டாப் பீஸையும் விரித்து விட்டுட்டு அந்த டபுள் ஃபோல்ட் பண்ண கிளாத் இருக்குல்ல அதை அப்படியே மடக்கி விட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போடும்போது நமக்கு ரைட் சைட்லேயுமே ஸ்டிச்சிங் விழுக்குன்றதுனால சேம் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஸ்டிச்சிங் லென்த் வந்து 2 இல்லைனா 2.5 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவையான ரெடி லென்த் வச்சு நம்ம அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த மாமன்ட் இருக்காம வீடியோ இருக்குல்ல அதில் வந்து எப்படி நம்ம சைடில் ஓர தையல் போடும்போது எப்படி நீட்டாக வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறது, லைனிங் பீஸ் வந்து இருக்குன்னா லாங் ட்ரெஸ்க்கு எப்படி நம்ம நீட்டாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நல்ல ஒரு சூப்பரான மெத்தட்ஸ் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த சேனல் சாரி அந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ மேலேருந்து கீழே 14 இன்ச்சஸ்க்கு எனக்கு வெயிஸ்டோட அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணணும்னு சொன்னேன்ல நம்ம லைனிங் பீஸ் கட் பண்ணும்போதே. ஸோ அங்கே எனக்கு தேவையான அளவு வந்து இந்த கர்வ்டு ஷேப் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஏலைன் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி விடுங்க. பட் பட்டர் வந்து நீங்கள் சைடில் ஓப்பன் வச்சுக்கோங்க. பட் கண்டிப்பாக நான் வந்து இது பிரிச்சுட்டு சைடில் ஓப்பன் தான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஜார்ஜட் டாப் இருக்குல்ல அதில் வந்து சைடு ஓப்பன் வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி எப்படி சைடு ஓப்பன் வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாருங்கள். பட்டர் நீங்கள் சைடு ஓப்பனே வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. ஜீனோட பேர் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்ன நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.